கிட் சமையல் ரெசிபியில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு கப் பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. தேங்காவை நான் வந்து தேங்காய்க்கும் என் பொட்டுக்கல்லைக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்லை தேங்காய் விட கடுகு, காஞ்ச மிளகாய், உப்பு, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பூண்டு பல், ஒரு ரெண்டு கொத்து கொத்தமல்லி, ஒரு மூணு பச்சை மிளகாங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னாக்கா வந்து அதிர வாசனை தான் நமக்கு இதாக இருக்கும். ரெண்டு ரெண்டு கொத்து மல்லிக்கீரை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பொட்டுக்கடலையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பையும் இதுலேயும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இது நீங்கள் கட்டியாக வச்சுனாலும் பொங்கலுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. கட்னியாக வச்சாலும் ஓகே, பண்ணியாக இருந்தாலும் ஓகேங்க. இப்போ பாருங்கள் அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.